இந்திய கலாச்சாரத்தில் அழகிலை உலகிற்கு வெளிப்படுத்தும் வகையில் குஜராத்தின் பாரம்பரியமிக்க கர்பா நடனம் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் கர்பா நடனம் வாழ்க்கையின் கொண்டாட்டமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நமது பாரம்பரிய கலாச்சாரத்தில் வேரூன்றி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெறவுள்ள 2023 ஆண்டின் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். டேராடூனில் உள்ள வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2023 உத்தராகண்ட் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாடு அமைதியிலிருந்து செழிப்புக்கு என்ற தலைப்பில் நடக்கவுள்ளது. இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். மிக்ஜோன் புயலால் கொட்டித்தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட பகுதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்யவுள்ளனர். இன்று பகல் 12 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கும் ராஜ்நாத் சிங் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொள்கிறார். அவருடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் செல்கின்றனர். ஆய்வை முடித்துக் கொண்டு INS அடையாறு வழியாக தலைமைச் செயலகம் சென்று அங்கு முதலமைச்சர் முக ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்துகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மறு ஒருங்கிணைப்பு திருத்த சட்ட மசோதா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த சட்ட மசோதா ஆகியவை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2 மசோதாக்கள் மீது பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியாவின் முதலாவது பிரதமரின் 2 தவறுகளால் தான் காஷ்மீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். 8வது இந்தியா சுரினாம் இணை ஆணையக் கூட்டம் பலன் சார்ந்த வகையில் நடைபெற்றதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் சுரினாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆல்பர்ட் ராம்டன் ஆகியோர் அடங்கிய குழுவினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்து குறிப்பிட்டுள்ளார். கனமழை காரணமாக மின் நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை அபராதமின்றி செலுத்துவதற்கு கால நீட்டிப்பை தமிழக அரசு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதனை தெரிவித்துள்ளார். மின் கட்டணம் செலுத்த 7ஆம் தேதி வரை கடைசி நாளாக கொண்டவர்கள் வரும் 18ஆம் தேதி வரை அபராதமின்றி மின் கட்டணம் செலுத்தலாம். ஏற்கனவே அபராத தொகை செலுத்திய மின் நுகர்வோருக்கு அது அடுத்த மின் கட்டண தொகையில் சரி செய்யப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு உதவிடும் வகையில் 6 கண்டெய்னர் லாரிகளில் திருப்பூரிலிருந்து சென்ற நிவாரணப் பொருட்களை அமைச்சர்கள் சுவாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். மிக்ஜோன் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு அனுப்பப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் தண்ணீர் கேன்கள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பிரெட் பாக்கெட்டுகள், பால் பவுடர், அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களும், பெட்ஷீட், துண்டு, டிஷர்ட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் என 6 கண்டெய்னர் லாரிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு நிவாரணப் பொருட்களை சென்னைக்கு அமைச்சர் மா மதிவேந்தன் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மிக்ஜோன் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து பால் பவுடர், பிஸ்கெட், அரிசி, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட சமையல் பொருட்கள் என பல்வேறு நிவாரணப் பொருட்களை சென்னைக்கு கொண்டு செல்லும் 2 கனரக வாகனங்களை அமைச்சர் மா மதிவேந்தன், அரசு தலைமை கொறடா கோவில் செழியன் ஆகியோர் அனுப்பி வைத்தனர். மிக்ஜோன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு திருச்சி மாநகராட்சி சார்பில் 363 தூய்மை பணியாளர்களை ஏற்கனவே அனுப்பி வைத்த நிலையில் 25 லட்சம் மதிப்பில் நிவாரணப் பொருட்கள் வாகனம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பகுதியில் பல இடங்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் நிவாரணப் பணிகளை விரைவாக முடிப்பதற்காகவும் திருச்சி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்கள் 363 பேர் வெள்ளத்தடுப்பு உபகரணங்களுடன் 5 பேருந்துகள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் திருச்சி மாநகராட்சி சார்பில் சென்னையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான அரிசி, மளிகைப் பொருட்கள், போர்வைகள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பிரெட், மருந்து பொருட்கள், குடிநீர் பாட்டில்கள் ஆகியவற்றை திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். சென்னையில் புயல் வெள்ள பாதிப்பு காரணமாக 15 ரயில்களின் சேவைகளை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. மிக்ஜோன் புயல் காரணமாக சென்னை எழும்பூர் நெல்லை, நெல்லை சென்னை எழும்பூர் வந்தே பாரத் சிறப்பு ரயில், சென்னை சென்ட்ரல் விஜயவாடா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் மைசூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் KSR பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், திருப்பதி எக்ஸ்பிரஸ் உட்பட இன்று திட்டமிடப்பட்ட 15 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். லாஸ் வேகாஸில் உள்ள நெவேடா பல்கலைக்கழக வளாகத்தில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்துள்ளார்.
துப்பாக்கியால் சுட்ட நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே மிக்ஜான் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழந்தது. தமிழகத்தை அச்சுறுத்தி கனமழையை பொழிய வைத்த மிக்ஜான் புயல் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மசூலிப்பட்டினத்திற்கு இடையே பபட்லாலாவில் கரையை கடந்தது. கரையை கடந்தும் புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இது மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.